விரைவு செய்திகள். மாமல்லபுரத்தில் வருகிற 28ஆம் தேதி நடைபெறவிருக்கும் 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்து மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை செயலாளர் சுஜாதா சதுர்வேதி ஆய்வு செய்தார். போர் பாயிண்ட் ரிசார்ட்டில் நடைபெறவிருக்கும் இந்த போட்டியில் விளையாட்டு அரங்கங்கள், வாகனம் நிறுத்துமிடம் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வின்போது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மாமல்லபுரத்தில் வருகிற 28ஆம் தேதி நடைபெறவிருக்கும் 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான விழிப்புணர்வு பேரணி இன்று ஒசூரில் நடைபெற்றது. ஒசூர் மாநகராட்சி சார்பில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியை மாநகராட்சி மேயர் சத்யா மற்றும் காவல்துறை ஆணையர் பாலசுப்ரமணியம் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். செஸ் போட்டி குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஊர்வலமாக சென்றனர். நாட்டின் 75வது சுதந்திர அமிர்த பெருவிழாவின் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மூத்த குடிமக்களுக்கு அதிக பயனளிக்கும் திட்டத்தின் கீழ் கணக்கு துவங்கும் முகாம் இன்று நடைபெற்றது. 60 வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களை கௌரவிக்கும் வகையில் அவர்களுக்கு அதிக வட்டி தரும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்த நிலையில் அவர்களுக்கு புதிய வங்கிக் கணக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டு அவர்கள் அஞ்சலகத்தில் செலுத்தும் தொகையின் மூலம் அதிக பயன்பெறும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அஞ்சல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் லதா துவங்கி வைத்தார். மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை சார்பில் நடத்தப்பட்ட இந்த விழிப்புணர்வு பேரணியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று போதைப் பொருளுக்கு எதிரான பதாகைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் பேரணியில் ஈடுபட்டனர். மேலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரச்சுரங்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 6 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று விசைப்படகில் சென்ற மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து மன்னார் கடற்படை முகாமிற்கு கொண்டு சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மீனவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற விசாரணைக்கு பிறகே அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்களா அல்லது பொருளாதார நெருக்கடி காரணமாக விடுதலை செய்யப்படுவார்களா என்பது குறித்து தெரியவரும். 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு அசாம் மாநிலத்தில் 500,000 தேசிய கொடிகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. அசாம் காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையத்தின் கலைஞர்கள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக தேசிய கொடியை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அசாம் மாநிலம் முழுவதும் August 13 முதல் 15 வரை இல்லந்தோறும் தேசிய கொடி திட்டத்தின் மூலம் 80,00,000 தேசிய கொடிகள் ஏற்றப்பட உள்ளன. பாரத ஸ்டேட் வங்கி வாட்ஸ்அப் வங்கி சேவைகளை அறிமுகம் செய்துள்ளது. இதன் மூலம் பயனாளர்கள் வாட்ஸ்அப் மூலம் வங்கிக் கணக்கு விவரங்களையும் மினி ஸ்டேட்மெண்ட் குறித்த தகவலையும் பெறலாம் என்று பாரத ஸ்டேட் வங்கி தெரிவித்துள்ளது. 9022269226 என்ற எண் மூலம் ஹாய் மெசேஜ் அனுப்புவதன் மூலம் இச்சேவையினை பெறலாம் என்றும் தெரிவித்துள்ளது.